கோலமெல்லாம் அழிவதில்லை, என்றும் அது கலைவதில்லை, எண்ணங்களும் மறைவதில்லை. அந்த நாள் அந்த நாள் அம்மா என்ன ஆனந்தமே, நான் என்னும் பொழுது. Dear sir, we shall be pleased if you will kindly confirm that the debit balance of rupees 28,000 due from you, as shown by our books as 31st May, the year, as our half-yearly audit is now taking place, we'll be obliged if you could kindly confirm. Hello. Hello! கொஞ்சம் சத்தமா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க, ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. ரைட்டு, ஓகே. இப்ப சொல்றது, நான் சொல்றது கேளு. இப்ப ஃப்ளைட்ல ஏத்தி இன்னைக்கு அனுப்பிச்சு. ஆமா, நான் சொன்னேன்னு சொல்லு. இன்னைக்கு இன்னைக்கு ஓகே, ரைட். ஏத்தி அனுப்பிச்சுட்டு எனக்கு போன் பண்ணு. ஓகே, ரைட். சார், பர்சனல் மெயில். சரி, இப்போ ஒரு 10 நிமிஷம் அவரை வெயிட் பண்ண சொல்லுங்க. யா, இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நோ கால்ஸ், ஃபோன் வந்தாலும் கொடுக்க வேணாம். ரைட். டேய் ராஸ்கல், நான் பட்டாபி எழுதுறேன்டா. என்னடா, சௌக்கியமா இருக்கியா? என்னடா டேய், வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஊருக்கு வந்துட்டு போகக்கூடாதோ? ஊருக்கு தான் வர்றதில்ல. வருஷத்துக்கு ஒரு லெட்டராவது எழுதக்கூடாதோ? இப்போ ஏன் இந்த லெட்டர் எழுதுறேன்னா, இந்து டீச்சர்ல, இந்து டீச்சர், நம்ம இந்து டீச்சர்டா. அவங்க முந்த நாள் காலமாயிட்டாங்க தெரியுமா? இந்து டீச்சர். Thank you.
அந்த கிராமம், அந்த ஜனங்க, ரகு, பட்டாபி, நேரம் வந்தாச்சு, கவலையை விடு. இன்னும் பத்தே நாள்ல பட்டக்குன்னு லெட்டர் வந்து விட போகுது. எதுக்கும் தினம் காலையிலயும் சாயந்தரத்திலயும் என்ன வந்து பாரு. லெட்டர் இருக்குதான்னு சொல்றேன். என்னடா பசங்களா, லீவா? வீட்டுல சோத்த போட்டு அவுத்து விட்டானுல. எங்கயாவது சினிமா டிராமான்னு புறப்பட வேண்டியதானே. இருக்கிறத ரெண்டு தியேட்டர், ஒண்ணுல ராமாயணம், இன்னொன்னுல கிருஷ்ணலீலா. எவன் சார் பாக்குறது? அட பாவிகளா, இவனுங்களும் என்ன மாதிரியே இருக்கிறானுவ. தம்பி, போஸ்ட் ஆபீஸ் தம்பி. வெண்ணையாவே உருட்டி உள்ள தள்ளறியா? புஷ்டியா இருக்கிற பாட்டியம்மா கொண்டாங்க. மோர் குழம்பா? அதான் ஒரு தூக்கு தூக்குது. எத்தனை நாளைக்கு இப்படி அயல் வீட்டுல அண்டை வீட்டுல சாப்பாடு பண்ணி சாப்பிட்டு போறேன்? எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறியோ? பண்ணிக்கலாம், பண்ணிக்கணும். சைக்கிள் பாத்துடா, பாத்துடா, பாத்துடா. ரைட்டு, ரைட்டு, ரைட்டு. அந்த பிரேக் பிடிக்காதடா. மேதே, மேதே. ஏய், பெடலா கால விடா. நிமிந்து காரா.
சிகப்பு பாவாடை எந்த மஞ்சள் தாவணி எந்த எனக்கும் மஞ்சள் தாவணி போச்சு யோதர அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் Thank you.
ஆட்டம் பிச்சிட்ட போ. நீயா எப்ப வந்த? கூப்பிட கூடாது, இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி? அந்த பக்கமா வா. எங்க நேத்து பூரா ஆலையே காணோம். 24 மணி நேரம் பன்னீர் வந்துட்டு போனா அதான் பச்சை நோட்டு. பாஸ்புக் கொண்டாந்து இருக்கிறியா? ரொம்ப நனைஞ்சிருக்குதே. இதுக்குதான் வேர்க்க வேர்க்க வெயில்ல அலைய கூடாதுன்னு சொல்றது. நழல்ல வந்திருக்கப்படாது. தத்தே, இந்த பாஸ்புக் ஹெட் ஆபீஸ் போயிட்டு வரணும். இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போடு. இந்த பார்த்தாச்சா? சே, போட்டாச்சா? கையெழுத்து கொண்டா. அப்போ நான் வரட்டுமா? சசு சசு, சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம இடம் தான், பாழடைஞ்ச கோயிலுக்கு பக்கத்துல.
அடிச்சா பாரு. என்னப்பா யார பார்க்க வந்தீங்க? வந்து அக்கா அக்கா இந்த வழியா போயிட்டு இருந்தோமா, ரொம்ப தாகமா இருந்தது, அதான் தண்ணி. அப்ப போயிட்டு வரோம் அக்கா. எனக்கு தெரியுமே, நேத்து காலையில தான் புதுசா குடி வந்தாங்க. நேத்து சாயந்தரம் நான் உங்களை பார்க்கவே இல்லையா, அதனால தான்டா நேத்தே சொல்லல. அவங்க கூட பேசுனியா? ஆமா.
இவங்க தான் உங்க புது டீச்சர். இன்னையில இருந்து இவங்க தான் உங்க கிளாஸ் டீச்சர். நீங்க இவங்க கிட்ட நல்லபடியா நடந்து நல்ல பேர் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சிவராமன்? சரிங்க சார். என் பேரு இந்துமதி. வீட்டுல எல்லாம் இந்து இந்து கூப்பிடுவாங்க. உன் பேரு என்னமா? ஆர் சுகுணா. உட்கார்ந்த சொல்லு. உன் பேரு? சாந்தி. ஜெயலட்சுமி. சுதா. ரவிச்சந்திரன். செல்வராஜ். ரகுபதி. காலங்காத்தால பச்சை மாங்க சாப்பிட கூடாது. என்ன இந்துமதி? இந்துமதி, இந்துமதி. வீட்ல எல்லாம் இந்து இந்துன்னு கூப்பிடுவாங்களாம். வாங்க சாப்பிடுறீங்களா? வேண்டாம் கண்ணா. ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஐயோ இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு அப்பப்பா முப்பத்தாறு ஐயோ முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது நாற்பது. எனக்கு ஏதாவது லெட்டர் இருக்கா? நீங்க? நான் தான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்க புது டீச்சர். ஓ, புது டீச்சர் நீங்க தானா? கேள்விப்பட்டேன், வந்திருக்கிறதா சொன்னாங்க. பசங்கள்லாம் எப்படி, ஒழுங்கா இருக்கிறானுளா? இருக்காங்க சார். எனக்கு ஏதாவது லெட்டர் வந்தா கொஞ்சம் சொல்றீங்களா? அதை விட இங்க என்ன வேலை? ஆமா, நீங்க பேரே சொல்லலையே, எப்படி? இந்துமதி. நல்லா இருக்கு. ஒன்றும் இல்லை, கல்கட்டாவில இருந்து ஒரு முக்கியமான லெட்டர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதான். அவ்வளவுதானே, கவலைப்படாதீங்க. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நானே கல்கத்தா போய் அந்த லெட்டரை கொண்டாந்துடுறேன். Thank you.
டீச்சர், நான் எடுக்கிறேன் டீச்சர், பரவாயில்ல நான் எடுக்கிறேன் டீச்சர், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன். பரவாயில்ல டீச்சர், நானே கொண்டு வரேன் கொண்டு வரேன். அம்மா, நீ எந்த கிளாஸ்ல படிக்கிற? 9th ஆ? 10th டீச்சர். 8th கிளாஸ் வரைக்கும் உங்க ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருந்தேன். அப்படியா? ஆ. ஏன் டீச்சர், உங்களுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாதா? இல்லம்மா, எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப உங்க வீட்ல இருக்க அந்த பெரியம்மா? எங்க அத்தை. அம்மா, குடும்பத்துல நீ தான் மூத்தவனா? இல்ல டீச்சர், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான். டீச்சர், நான் ஒன்னு சொல்லலாமா? என்னம்மா? எங்க கிராமத்திலேயே நீங்க தான் ரொம்ப அழகு. என்னம்மா இது? ஆமா டீச்சர். அம்மா, காலங்காத்தால உட்கார்ந்து பச்சை மாங்காய் சாப்பிட்டா எப்படி? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் டெய்லி பாக்குறேனே. யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்ததுல்ல? இல்லையா, கௌரி தானே உன் பேரு? ஆமா. அப்படித்தான் கூப்பிட்டாங்க? ஊர்ல 1000 கௌரி இருக்காங்க, என்ன யாரு கூப்பிட போறாங்க? குடும்மா. பரவாயில்ல டீச்சர், நானே கொண்டு வரேன். அத்தே, அந்த டின் எப்படி வச்சிருமா? அதெல்லாம் அப்படி வச்சுட்டு. உட்காரு. அத்தே, இது கௌரி சங்கர். நான் கடையில இருந்து திரும்பி வரும்போது கால் தடிக்கு இதெல்லாம் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் கௌரி தான் எல்லாம் திருப்பி எடுத்து போட்டு இது வரைக்கும் தூக்கிட்டு வந்தா. தேவையானதை அப்பப்போ வாங்கினா போச்சு, எதுக்கு ஒரே அடியா வாங்கிக்கிட்டு இப்படி அவசப்படணும்? உன் ஸ்கூல்ல படிக்கிறான்? 8th கிளாஸ் வரைக்கும் இவங்க ஸ்கூல்ல தான் படிச்சேன், இப்ப பக்கத்து ஊர்ல படிக்கிறேன். அப்படியா? இரு காத்து கொண்டாரே. எப்படி இருக்கு? இவர தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சாரு எங்க போயிட்டு வர போல? சாருக்கு எப்பறம் செவிடாச்சு. என்னடா அது? ஓஹோ, ஒண்ணுமே தெரியாதோ? நீ டீச்சர் கூட பேசிட்டு போனா எங்களுக்கு என்ன? அதுக்கா கூப்பிட்டா திரும்பி பார்க்காம போறதா? நான் எவ்வளவு கத்தினேன்? டேய் சத்தியமா சொல்றேன், கேக்கலடா. கேக்கல. இனிமே பார்த்து நடந்துக்கோ ராஜா, இந்த வேலைலாம் நமக்கிட்ட வச்சுக்காத. என்ன உங்களை பத்தி ஸ்வீட்டா ஒரு கனவு?
ஆறு மாசத்துக்கு மேலாகுது. இன்னும் ரெண்டு மாசத்துல உங்களை பார்க்க போறேங்கிற நினைவு மனசுல தேனாய் நிக்குது. இந்த ரெண்டு மாசமும் ரெண்டு நொடி போனதா ஓடி போகாதாங்கிற ஏக்கம். இந்த ஊர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வேலை செய்யற சுரங்கத்து சத்தத்திலேயும் சந்தடியிலேயும் பழக்கப்பட்டு போன உங்களுக்கு அமைதியும் அழகு நிறைஞ்ச இந்த கிராமம் ஒரு நல்ல மாறுதலா இருக்கும். எனக்கு ஒரு ஆசை சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? சேனு, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நாம இந்த ஊர்லயே செட்டில் ஆயிடலாமா? சிரிக்கிறீங்களா? வாய் திறந்து ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே? எனக்கு தெரியும் நீங்க சிரிச்சா அதுக்கு அர்த்தம் YES. எஸ் அதானே? பட்டாபி, இது எங்க இருந்து அடுத்த? எங்க மாமா கிட்ட இருந்து. இதெல்லாம் உங்க மாமா படிப்பாரு? என்னடா அது எப்படி இருக்கு? இப்படியே இருக்கும். ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். இது நம்ம ஜோதி மாதிரி இல்ல? ஆமா, ஜோதினா யாரா? போன வாரம் நம்ம படம் பார்க்கல? ஓ, அவளா? ஆமா, அவள் எப்படி எல்லாம்? இதெல்லாம் எப்படி போட்டோ எடுப்பாங்க? அது உனக்கு இருக்கு? நம்ம பட்டாவியா இது? என்னமா வளர்ந்துருக்கா? வாமா, என்னடா பெரிய ஆம்பளையாட்டா, வா உட்காரு. என்னடா பேசாம இருக்க? அது யாருன்னு தெரியல, நம்ம மரகதண்டா. என்னடா இது, அவ என் அத்தை பொண்ணுடா, அவகிட்ட நான் பேசாம நிறைய பேசணும். என்னெல்லாம் பேசின? எவ்வளவோ. மரகதம் நல்ல பேர்ல. காஃபி ரொம்ப பிரமாதம் டீச்சர். இந்த படவை
உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு டீச்சர். காஃபி ரொம்ப பிரமாதம் டீச்சர். இந்த புடவை இந்த பாவாடை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு டீச்சர். மேலெல்லாம் ஒரே தூசி, எவ்வளவு தொடச்சாலும் போகவே மாட்டேங்குது. எனக்கு அது மேல ஏறி தொடக்கவும் முடியல. இந்த தொடப்பக்கத்தை இங்க இருந்ததே பாத்து கௌரி விழுந்திருப்பல்ல, அப்படி என்ன அவசரம்? அன்னைக்கு சைக்கிள் போறப்ப கூட பார்த்தேன், மண்ணு தெரியாம ஓடுற. கொஞ்சம் பார்த்து போறதுக்கு என்னப்பா பாரு, அவசரம் அவசரம் அவசரம். எல்லா பிள்ளைங்களும் உங்க வீட்டுக்கு தான் டீச்சர் வந்துட்டு இருக்கேன். அப்படியா? என்னம்மா இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதான் ஸ்வீட் கொடுத்துட்டு போலான்னு. ரியலி? ஓ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கௌரி. வா வீட்டுக்கு போலாம். இந்துமதி இந்துமதின்னு இந்த கிராமத்துக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்களே, அவங்க வீடு இவர்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்து டீச்சர் வீடு தானே? இதோ இப்படியே போங்க, ஒரு பாலம் வரும், அந்த பாலத்துக்கு அப்புறம் முதல் வீடு. ஹலோ, ஹே
என்னங்க நீங்க ஒரு லெட்டர் கார்டை போட கூடாது, ஏன் இப்படி ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுக்கறீங்க? நீ மறந்துடா படத்துல நீ அடிக்கடி சினிமா பாப்பியா? பாப்பேனே. கடைசியா என்ன பிக்சர் பார்த்த? இருவருளம். இருவருளம் பாத்தியா? அதுல சரோஜா தேவி எப்படி இருக்கா? அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? இல்லடி, சரோஜா தேவி என்னுடைய ஃபேவரட் தெரியுமா? ஓஹோ, அந்த அம்மா நடை எனக்கு பிடிக்கல. ஏன்? ஏனோ பிடிக்கல. ஏண்டி, உனக்கு ஞாபகம் இருக்கா நீ நாலாம் கிளாஸ் படிக்கிறப்போ கடைசியா இங்க வந்திருந்த? நம்ம எல்லாம் சேர்ந்து பக்கத்தூர்ல கூத்து பார்க்க போயிருந்தோம்ல, பாதிக்கு மேல நீ என் மடியில தலை வச்சு தூங்கிட்ட. நீ ரொம்ப பெருசாயிட்டடி. நடராஜன் வீடு. மத்தியானத்துக்கு என்ன குழம்பு வைக்கணும்? வத்தல் குழம்பு வை.
சும்மா சொல்லக்கூடாது, ஸ்டைலா இருக்கா. அடிச்சுதான் பாரு. அப்படி இல்ல, இங்க பாரு. எப்படி பாத்திரா கண்ணா, பாத்திரா கண்ணா, மெதுவா மெதுவா. மரம் நான் ஆட்டுறேன் அத்தை. வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல அத்தை. சரி டேய் பட்டாவி, சொன்ன மறந்துக்க, இவன் ரகு வந்துட்டு போனாண்டா. ஏண்டி, இட்லிக்கா? நான் ஆட்டி கொடுக்குமா? வேண்டாண்டா. நான் ஆட்டுறேன்டி. வேண்டாண்டா. நான் ஆட்டுவேன். எந்திரி எந்திரி. போடி. Thank you.
கை நீட்டு, நீட்டு. டே, என்னடா இது? ஒன்னில்லடா. அம்மா, நாளைக்கு உங்கள் வீட்டில் என்ன டிஃபன்? எங்கள் வீட்டில் பூரி. உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்லையும் பூரி. உங்கள் வீட்டில்? இட்லியா? அம்மா, இப்பெல்லாம் இட்லி மாவுலதான் பழுத்து வச்சுப்பியா? மூஞ்சி, முதரக்கட்டை. ஏண்டா ஒரு பொம்பளை கிட்ட போய் இப்படி கொலையிற? டேய், காலங்காத்தல உக்காண்டு மாவாட்டுறேடா. என்னங்க காலங்காத்தல ராப்பிச்சுக்கார மாதிரி? என்னாச்சு? நேத்து நல்லா இருந்தீங்களே. நான் அம்மாவை கூப்பிட்டேன். அது கேட்டது எதுக்குன்னு கேட்டேன். நான் ஆத்தங்கரைக்கு போறேன், எனக்கு ஒரு டவல் வேணும். படிக்கும் பாடம்
உலகம் நம் சொந்தம் இமைக்குள் ஏழு தாளம் காண வேண்டும் பூவண்ணம் போல நெஞ்சம் எங்கெங்கும் இந்த ராகம் என் உள்ளம் போடும் தாளம் பூவண்ணம்
எத்தனை ஆளே மாறி போயிட்டான், எவ்வளவு வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேங்கிறான். அந்த மரகதத்தை தான் கல்யாணம் பண்ணி போனோம். தண்ணி உட்கார்ந்துருக்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? யமகாதக பசங்க திரும்பாத. நின்னு பேசலாம் பாத்தியா? நின்னுட்டு போறதுக்குள்ள நம்ம அவளை பிடிச்சி முழுங்கிட போறோமா என்ன? நாளைக்கு குளிக்க வருவான்ல, அப்ப பேசிக்கலாம். அப்போ நாளைக்கு இந்த நேரத்துல பஸ்ல இருப்ப? இல்லடி, ஊருக்கு போனதும் லெட்டர் போடுவல்ல? டேய் பட்டாபி, இப்ப என்னடா ஆச்சு? என்னமோ குடிமுழுகின மாதிரி உட்கார்ந்துருக்கிய. அதான் சொல்லிட்டு போயிருக்கல, லெட்டர் போடுறேன். அடுத்த வெகேஷனுக்கு வர போறா, இதுக்கு போய் தேவதாஸ் போஸ் கொடுக்குறிய. எனக்கு என்னமோ நீங்க நிலக்கரி சுரங்கத்துல உத்தியோகம் பாக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பேசாம அந்த வேலையை விட்டுட்டு பக்கத்துல எங்க பாக்கிறதுக்கு என்ன? இந்து, ஐ அம் ஹோல்டிங் எ டிகிரி இன் மைனிங். இந்த டிகிரியோட வேற எங்க வேலை கிடைக்கும்? ஓ, என்னமோ எனக்கு பிடிக்கல. ராத்திரியில தூக்கம் வருது இல்ல தெரியுமா? ஏதோ பயமா இருக்கு. ஓ கம் ஆன் இந்து, யூ நோ யூ வில் லைக் கல்கட்டா வென் யூ ரீச் தேர். என்னப்பா டெஸ்ட் மேட்சா சார்? ஒரு பால் போடுங்களேன். How was that? It was good.
அவன் தான் காலேஜ் சாம்பியன். இல்ல டீச்சர், இப்பதான் இப்ப வந்திருக்கே. வீட்டுக்கு வந்து தலைய தொட்டிட்டு சூடா காபி போட்டு குடுக்கறேன், சாப்பிட்டுட்டு போ. என்ன வணக்கம் டீச்சர். என்ன ரகு, நாளைக்கு திங்கக்கிழமையாச்சே, ஹோம்வொர்க் எல்லாம் எழுதிட்டியா? ஓ யெஸ் ஸ்டூடண்ட். உங்க டீச்சர் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? என்ன கௌரி அப்படிதானே? எனக்கு எப்படி தெரியும்? நீதான் அவன் வீட்டுக்கெல்லாம் போக வந்துட்டு இருக்கே, சொல்லல? வீட்டுக்கு போனா இதெல்லாம் சொல்லணுமா? அவன் ஏன்டா சொல்லணும், நமக்கு அது தெரியாது. சும்மா காதல் வாங்கி கொடுப்ப இருப்பான். ஆமா, நேத்து என்ன பொடலங்காயா கத்திரிக்காயா? இப்பதான் தக்காளி சீசனாச்சே, கிலோ அவ்வளோடா. டீச்சருக்கு தக்காளி பிடிக்குமோ? சும்மா சொல்லுடா கண்ணே. ராஜா இல்ல டே, பட்டாபி பட்டாபி டே பட்டாபி டே விடுறா டே, ஏய் பாவம் டே. ஏய் பட்டாபி, ஏய் விடுறா, ஏய் விடுறா டே பட்டாபி. அந்த மாதிரி உன்னை போட்டு அடிச்சிட்டல்ல, அதுவும் டீச்சர் முன்னாடி. அவன் தான் முதல்ல அடிச்சான், நானும் அடிச்சேன். டேய் நம்ம தானே நம்ம முதல்ல செண்டினான். Thank you.
கௌரி, என்னமா இது இங்க நின்னுட்டு இருக்க? நேத்தெல்லாம் ஆளையே காணுமே, என்னாச்சு? ஸ்கூலுக்கு போல? போற வழிதான் டீச்சர். தென் கமலா, அம்மா என்னது அப்படி அடிச்சுட்டீங்க? ஏன் அப்படி? ஒண்ணு இல்ல டீச்சர், சின்ன விஷயம். ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதான், ஆயிரம் இருக்கும். சரி, என் மேல என்ன கோவம்? ஏன் என்னோட பேசாமே போயிட்ட? நான் ரொம்ப சங்கடப்பட்டேன் தெரியுமா? டீச்சர், ஐ அம் சாரி டீச்சர், ஐ அம் சோ சாரி டீச்சர். சிச்சி, கௌரி என்ன மாதிரி சின்ன புள்ள மாதிரி அழாத? உங்ககிட்ட பேசாம போயிட்டது நினைச்சு நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா? கௌரி அழாதமா. கௌரி வாடாங்க, வாடானா? எங்க பாறானா? ஊருக்கு போனா மறுபடியும் எப்போ? அடுத்த வருஷமும்? தை மாசம் முதல் வாரத்துல நான் திரும்பி வருவேன். செகண்ட் வீக் நம்ம கல்யாணம். தேர்ட் வீக் ஹனிமூன் இன் கல்கத்தா. என்ன கௌரி, என்ன இந்த பக்கம்? ரகு வீடு வரைக்கும். இது கௌரி சங்கர், பக்கத்து ஹைஸ்கூல்ல படிக்கிறா. கௌரி அன்னைக்கு வீட்டுல ஒரு போட்டோ காமிச்சேன்ல, இவர் தான். வரேன் டீச்சர். வாடா.
நான் சொல்றதை கேளுடா, எல்லாம் நடக்கும். நீ சொல்றபடி கேட்டா அடிதான்டா கிடைக்கும். ஒரு வாடி ட்ரை பண்ணி பாக்கறதுல என்னடா இருக்கு? அப்பா இருக்காண்டா, வேண்டாண்டா, நான் இருக்கேல, நான் விட்டு போயிடுவேன் உன்ன. ஐயோ எல்லாம் வேண்டாடே, நான் சொன்னா ஐயோ நான் கேட்க மாட்டேன், விட்டுடா. ஒரு வாடிடா என்ன இருக்கு? நீ பேசாம விட்டு அப்புறம் அவங்க அப்பா அடிக்குவாங்க. ஏய் பாஷா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பட்டாபி நல்ல மாவாட்டுவான். டேய் இல்லடா ரகு. ஏய் பட்டாபி, ரகு எங்கடா? நம்ம கூட வரல? நான் பார்க்கலையே. பாஷா நீ பார்க்கல? பார்க்கலையே. இப்படி அல்ப ஆயுசுல போயிட்டானே அந்த புள்ள, என்ன செய்யறது? எல்லாம் அவன் செய்ய, நம்ம கையில யாருக்கு? பிறந்ததுல இருந்து ஒன்னா வளர்ந்த புள்ளைக்கு பாத்தியா, தனியா போயிட்டான்.
குளிக்கலாம்டா. அந்த வருஷம் கிராமத்துல ரொம்ப மழை பெஞ்சது. எங்க ஸ்கூல்ல எல்லாம் 3 அடிக்கு மேல தண்ணி இருந்தது. ரகு செத்து போனதோட எங்க வாழ்க்கையில முக்கியமான ஒரு அத்தியாயம் முடிஞ்சு போனதா ஒரு ஃபீலிங். அந்த அத்தியாயம் குழந்தை பருவமா இருக்குமோ?